அனைவருக்கும் வணக்கம். நாம் டெய்லியும் மருத்துவ மூலிகை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இன்று தும்பப்பூவை வாயில் போட்டு மென்று தின்று வந்தால் தொண்டை வலி, வாய் புண் எல்லாம் குணமாகுமா? தும்பப்பூவை வாயில் போட்டு மென்று தின்று வந்தால் தொண்டை வலி, வாய் புண் ஆகியவை எல்லாமே குணமாகுமா? பிரண்டை ஊற பிரண்டை துவையல் சாப்பிட்டு வந்தால் நல்லா பசி எடுக்கும், மூல நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து. மிளகு பாலில் அரைத்து மிளகை பாலில் விட்டு அரைத்து கொட்டைப்பாக்கு அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கும் புழுக்கள்லாம் குணமாகுமா? வயிற்றில் இருக்கும் பூச்சிகள்லாம் குணமாகுமா? இந்த வீடியோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாம்பூவை உலர்ந்த மாம்பூவை சீரகத்துடன் சேர்த்து அரைச்சி அதை சர்க்கரையில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உஷ்ணபேதி, சில பேருக்கு உஷ்ணபேதி, ரொம்ப உடம்பு உஷ்ணத்தினால பேதி ஆகும், அதுதான் குணமாகுமா? உலர்ந்த மாம்பூவை அதனுடன் சீரகத்தை சேர்த்து அரைச்சி அதை சர்க்கரையுடன் சேர்த்து நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உஷ்ணபேதி குணமாகுமா?